ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கு ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னிட்டு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாக் வந்துட்டு மதுரையில் தான். இப்போ தான் வந்துட்டு மதுரைக்கு போயிட்டு வந்திருந்தேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. மறுபடியும் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வந்து மதுரைக்கு கிளம்பிட்டேன். மார்னிங் 6 மணிக்கு தான் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு இப்போ ட்ரெயினுக்கு தான் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸு சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக காற்றோட கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுமே. அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். மார்னிங் கரெக்டாக 6:52. போன வீக் தான் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிட்டு வந்திருந்தேன். இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, ஸோ கிளம்பிட்டேன். பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி மதுரைக்கு அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதாயிருச்சு. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஜங்ஷன் வந்துட்டோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும், அப்பா வருவாங்க. ஹாய் பிரதீக்ஷா. வந்தது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அப்பா வந்துட்டாங்க. நம்ம அப்படி இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி மதுரைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டு பேங்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போகலான்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அத்தை கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அத்தை நிற்கிறாங்க. இதை எங்கள் அத்தை, ஹாய் சொல்லுங்க. இப்போ எங்கே போகணும் அடுத்து? அடுத்து எங்க? வாங்கத்தை வாங்க போவோம். அப்புறம்
காலையில் வீட்டை விட்டு கிளம்புறப்ப டைம் பார்த்தீங்கன்னா 11:30 போல் இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00 to 2:30 கிட்டக்க இருக்கும். மார்னிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு சில்லுன்னெலாம் குடிக்கணும்னு தோணாது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீ அடிக்டர் தான். ஸோ வந்துட்டு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இயற்கை ஃபுட்டு இதெல்லாம் வாங்க வாங்க வாங்கி போடுங்க பாண்டீஸ். பாண்டீஸ் ஹாய் சொல்லு. பாண்டீஸ் என்னல எங்க நில்லு 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 நில்லு. இன்னைக்கு என்ன காலேஜில் ஃபங்க்ஷனா என்ன? எதுக்கு எதுக்கு வாங்கினது? அதான் எதுக்கு எதுக்காக அவார்ட் கொடுத்தாங்க? கட்டுரை போட்டியில் ஜெயிச்சிருக்க. நல்லா காத்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கண் செக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். நல்லா வந்து காத்திருக்குது. ரோட்டில் இருக்கு லூசு. ஆல்ரெடி இங்கே தான் வந்தோம். எனக்கு இந்த கேக் வருது குண்டு சாப்பிட்டுருச்சு. எனக்கு வேணும் இல்ல அதான் சாப்பிட்டேன்னு சொல்லுச்சுல. வாயில கவிட்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் தங்கச்சியும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம். கண்ணில் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக போனோம். கண்ணாடி போட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாகலை. ஹெட்டேக்கு வந்துட்டு கண்ணாடி போட்டேன். கொஞ்ச நாள் கண்ணாடி போடாமல் இருக்க வெட்டி அது இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. ஸோ மருந்து வாங்கிட்டு இப்போ நான் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. வர வழியில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு பட்டர் பன் வேணும்னு கேட்டால் ஸோ வந்துட்டு நின்றுட்டோம். இந்த கடையை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோ ஃபேமஸ் இந்த ஏரியாவில் இந்த கடை. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பண்ணை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லையுமே மதுரை பட்டர் பன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா வர சொல்ல வீட்டுக்கு கூப்பிடு. வீட்டுக்கு வர சொல்ல. வீட்டுக்கா? எனக்கு
எச்சி உருது. எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சு வெளுத்து வாங்குச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி வெளியவே நம்ம வந்து சுற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு மேலே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கினா எல்லாருமா சேர்ந்து வந்து உட்காந்துருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். உங்களை எத்தனை பேர் வந்து மொட்டை மாடில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கீழே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா, என்னமா சொல்ல உங்க வீட்டுல இந்த மாதிரி மொட்டை மாடி இருந்துச்சுனா நீங்களும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா வந்து மழை பெய்யுது, ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரியான மழை தெரிகிறதா? தெரிகிறதா? நனஞ்சிருச்சா என்ன துணி? சாரியான மழை ரூபா பெய்து வந்துருக்கு. சூப்பராக மழை பெய்யுது. காலத்தில் நல்லா வெயில் அடிச்சிருக்கு. செம்மையாக வந்து மழை செஞ்சிட்ருக்கு. இருங்க ஒரு நாள் பின்னாடி திருப்பி நான் பாருங்கள். மலை சவுண்ட் கேட்கிறதா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 6:10. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு கிளம்பணும். இப்போவே பார்த்தீங்கன்னா 5:30 கிட்டக்க ஆகிடுச்சு. சீக்கிரமாக நம்ம கடக்கடன் ஜங்ஷனுக்கு போயிடலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் ஜங்ஷனில் இறங்கியிருக்கோம். சரியான மழை, நம்ம போகலாம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. மத்தியானம் வரைக்கும் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. ஓகே, நல்லா சில்லுந்தா இருக்கு. அப்படியே போலாம். பாருங்க, யாருமே இல்லை. மழை பெய்ய வெட்டி லக்கியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளாட்ஃபார்ம் நம்ம போனோம். பாப்பா 3rd பிளாட்ஃபார்ம், கொஞ்சம் ஸ்பீடா நட. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவா, பட் பேசிட்டானா போதும், ரொம்ப அட்டாச்சட் ஆகிடுவா. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா பாப்பா வந்துட்டு நல்லா ஜெல்லாகிட்டா. லாஸ்ட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை விடவே இல்லை, வச்சு செஞ்சு தான் விட்டா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சிட்டே இருந்துச்சு. பாப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. உனக்கு இந்த வேலை பேசாமல் உட்கார வேண்டியதா?
நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.